என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? யூனியன் பேங்க்ல இருந்து உங்களை பார்க்கறதுக்காக ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க. ரிமைண்டர் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு நீங்க இங்க வந்த உடனே அர்ஜென்ட்டா மேனேஜரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓ, அவனுங்களுக்கு வேலையே இல்லை போல இருக்கு. இந்த பேங்க் காரங்களோட பொல்லாத ஃபார்மாலிட்டிஸ். சும்மா வந்துடுவானுங்க. இந்த வீடு ஆஃபீஸ் இதெல்லாம் அடமான வச்சுதான் லோன் வாங்கியிருக்கீங்களா? பின்ன செக்யூரிட்டி இல்லாம இந்த பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்ணுவாங்களா சொல்லு? இது எல்லா பிசினஸ்லயும் நடக்கிறது தான். என் அக்கவுண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பேர்ல சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல. எதுக்கு இப்போ இன்னொரு வீடு? இது ஒன்றுதானே? இந்த வீட்டுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? சட்டப்படி நான் உங்களுக்கு யாரு சொல்லுங்க? இப்போ ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிற? உன்னை யார் தூண்டி விடுறாங்க? நீ நினைக்கிற மாதிரி இப்போ இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பேங்க் பிரச்சனை எல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹே, கம் ஆன். நான் நாளைக்கு ஊருக்கு போகணும். போனால் ஒரு வாரம் ஆகும். ஹலோ சுமிதா. எஸ், யாரா? ஐம் ராகுல். என்ன ராகுல்? என்னமோ குரல் கேட்கணும் போல இருந்தது. என்ன, இன்னைக்கு வீட்டில் இருக்க? இன்னும் டூ டேஸ் கழிச்சு தான் எனக்கு ஷூட். ஐம் வெரி லக்கி. இல்லைனா உன் கூட இப்படி ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்க முடியுமா? நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். மண்டேவே காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் நான் போகலை. ஏன் ராகுல் போகலை? ஐ கான்ட் கான்சன்ட்ரேட் ஆன் எனி திங், ஈவன் இன் மை ஸ்டடீஸ். I have only Sumi in my mind. Rahul, என்ன பேசுற நீ? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உன் மனசுல வரவே கூடாது. படிக்கிற வயசுல தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு நீ உன்னோட ஃபியூச்சரை கெடுத்துக்காத. என்னோட பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே நீ தான் சுமிதா. என் மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. I need you. I love you, Sumitha. Rahul, if you're going to talk rubbish like this to me, I'll tell this to your dad. நான் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்ததுனால நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் என்கிட்ட பேசுவியா ராகுல்? சுமிதா, வேணாம், நீ போனை வச்சிரு. சுமிதா, சுமிதா, சுமிதா. நீ எதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்ன? நம்ம பையனை பத்தி பேசுதா? அது நீ ஃபோன்லயே சொல்லிக்கலாம்ல. இது ஃபோன்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவன் இன்னைக்கு தான் திரும்பி போனான் தெரியுமா? அதுவும் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதுனால. அவன் இத்தனை நாள் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனுக்கு படிப்புல கொஞ்சம் கூட கவனமே இல்லைங்க. அவன் இப்ப இந்த உலகத்திலே இல்ல. அவன் ரூம் பூரா சினிமா நடிகை சுமிதாவோட படமா ஒட்டி வச்சிருக்கான். நீங்கதான் காரணம்.
நீங்கே நம்ம மெட்ராஸ் வீட்டை அந்த நடிகைக்கு வாடகை கொடுத்தீங்க, அதனால தானே அவன் அவ பின்னாடியே சுத்துறான். இந்த சினிமாக்காரங்களே இப்படித்தான், நம்பவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம ராகுலுக்கு வேற ரெண்டு கட்ட வயசு, நீங்க கொஞ்சம் அவனை ஜாக்கிரதையா. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. கொஞ்சம் காஃபி கொடுக்குறியா? என்கிட்ட போய் சொல்லாத, உண்மையா சொல்லு. இல்ல சார், சாயங்காலம் வந்தாரு, நைட்டு அங்கதான் தங்கியிருக்காரு. காலையில நான் ரூமுக்கு போனப்ப அங்கேதான் இருந்தாரு, அப்புறம் திடீர்னு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போயிட்டாரு. சாரி சார், நான் சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க சார்.